சிம்பிளான மோட்டிவ் டிசைன் நெக்லைன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் கிளியராக புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு க்ரியேட்டிவ் ஆரி ஒர்க்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்க நெக்லைன் டிசைன்ஸில் அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன மோட்டிவ் இருக்க மாதிரி இருக்க நெக்லைன் நான் ஒரு சின்ன ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிட்டு ஒரு மாதிரி ஓவல் ஷேப் ரவுண்ட் ரவுண்டாக வந்து ஒரு உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஒரு மாதிரி கொடி மாதிரி ஒட்டி ஒட்டி இருக்க மாதிரி அந்த சென்டரில் இருக்கிறதுலாம் குந்தன் ஸ்டோன் ஓட்ட போகிறேன் அப்புறம் பீட் ஒர்க் பண்ண போகிறேன் இந்த லைனில் வந்து நான் வந்து ஜரி போட போகிறேன் இதுதான் இது என்னோடய ஐடியா இப்போது நான் வந்து அந்த க்ளூ எடுத்திருக்கேன் நல்லா ஒரு மாதிரி பிரைட் கலரில் ஆலிவ் க்ரீன் கலர் லீஃப் இருக்க மாதிரி தெரியணுங்கிறதுக்காக அந்த கலர் குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன் அந்த ஓவர் ஷேப் நான் வரைஞ்சிருக்க இடத்துலலாம் அந்த க்ளூ பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த குந்தன் ஸ்டோனை ஒட்ட போகிறேன் குந்தன் ஸ்டோன் இந்த மாதிரி தான் ஒட்டணும் ஆறுநீரியில் லைட்டாக அந்த கம் தொட்டுட்டு அந்த குந்தன் ஸ்டோனை வந்து அதில் பிடிச்சி பிடிச்சி ஓட்டணும் நீங்கள் கையில் வந்து குந்தன் ஸ்டோனை எடுத்து ஓட்ட ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஷேப்பில் வந்து கரெக்டாக நிற்காது இது ரொம்ப ஈஸி மெத்தட் டு த குந்தன் ஸ்டோன் ஸோ இப்போ எல்லா இடத்துலையும் குந்தன் ஸ்டோன் ஒட்டியாச்சு கிட்டத்தட்ட ஒரு செவன் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டியிருக்கேன் இது காயட்டும் அதுக்குள்ளாட்டியுமே நான் வந்து பார்டர் லைனோட ஒர்க்கை நான் பண்ணிடுறேன் இப்போ வந்து இந்த பார்டர் லைன் வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு மூணு இன்ச்சுக்கு லைன் போட்டிருக்கேன்ல அதில் வந்து ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் தான் போட போகிறேன் இது வரைக்கும் நம்ம வந்து ஜரி பார்டர் வந்து சும்மா ஒரு ஒரு லைன் ரெண்டு லைன் போட்டு தான் நம்ம பார்த்துருக்கோம் இது நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து ஜரி லைனே வந்து ஒரு பேஸ் வந்து கொடுக்குற மாதிரி த்ரீ லைன்ஸ் வந்து போட போகிறேன் இதை வந்து ஒட்டி போடணும் எப்போவுமே பார்டர் லைன் ஜரி போடும்போது சின்ன கேப் இருந்தால் கூடவே அந்த மாதிரி திக்காக தெரியாது ரெண்டு லைன் போட்டேன் இப்போ மூணாவது லைன் போட்டுட்ருக்கேன் அதை முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த இடத்துல ஒரு எண்ணாட் போட்டு முடிக்கிறேன் அழகாக வந்துருச்சு ஸோ நல்லா அழகான திக்கான ஒரு பார்டர் வந்துருச்சு இதுலேயும் ஒரு பீடு ஒர்க் பண்ணணும் பஸ் ஃபஸ்ட்டு இதில் வந்து சுற்றி நம்ம பீடு ஒர்க்கை முடிச்சுட்டு இதில் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த கொடி இருக்கும்ல அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அந்த குந்தன் ஸ்டோனை பீட்லேயே கவர் பண்ணிவிட்டு திரும்ப நெக்ஸ்ட்டு அந்த கொடியை வந்து கண்டினியூ பண்ணுறேன் இந்த மாதிரி கொடி டிசைன் எல்லாமே இந்த மாதிரி தான் பண்ணணும் ஒரு நூல் வந்து இந்த ஒரு குட்டி பீட்க்கு இடையில் போகும்போது உங்களுக்கு பெருசாக கேப் தெரியாது அதனால நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே வரலாம் இப்போ நான் வந்து ஒரு ஃபைவ் சிக்ஸ் இப்போ இது அந்த முதன் ஸ்டோனுக்கு போட்டுட்டேன் இது வந்து லாஸ்ட்டு ரெண்டு அதே கொஞ்சம் கிளியராக பாருங்கள் ரெண்டு இல்லை மூணு பீட்ஸ் தான் ஒவ்வொரு இடத்துலையும் நான் வந்து கோர்த்துக்கிட்டே வர்றேன் அப்படியே அந்த கொடியை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே வர்றேன் நீங்கள் வரையும் போது ஈச் ஸ்டோனுக்கும் இடையில வந்து கரெக்டான ஸ்பேஸோடு ஒட்டியிருந்து அந்த அரும் அந்த ஒரு மாதிரி கொடி கொடியாக வர்றதை ஃபுல்லாக அழகாக நீங்கள் ரவுண்டாக வரைஞ்சிருந்தீங்கன்னா அது மேலேயே பீட் போடும்போது அதுவே உங்களுக்கு வந்து லுக் வந்து ரொம்ப அழகாக வரும் நீங்கள் இதுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்லாம் எதுவுமே போட தேவையில்லை சும்மா அந்த பீட் ஒர்க் மட்டும்தான் ஒரு எண்ணாட் போட்டு முடிச்சுட்டு இப்போ நான் வரைஞ்சிருக்க அந்த ஒரு திக் பார்ட்ரு பக்கத்தில் வந்து ஒரு கேப் தெரியுது இல்லையா அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறேன் ஒரு லைன் பீடு வந்து வைக்கும்போது இது எப்படின்னா அந்த பார்ட்ரு லைன் வந்து எம்டியாக தெரியாது பார்டருக்கும் நான் இப்போ வரைஞ்சிருக்க கொடிக்கும் இருக்க ஸ்பேஸ் வந்து ஃபில் ஆகிறனால நல்லா ஃபில்லிங்காக தெரியும் ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன் இது வந்து ஒரு ஒன் இன்ச் கிட்ட இது வந்து வந்துடும் இதுவே வந்து ஒரு கிராண்ட் லுக்காக தான் இருக்கும் இடையில வேணால் பீட்ஸ் வச்சுக்கலாம் அது உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னும் நம்ம சேனலில் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்